கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசை எங்கள் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 6/5/2024 12/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோச்சாரம்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான், சுக்கிரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்குது. ரிஷப ராசியில் குரு பகவான், கன்னியில் வந்து கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும். சந்திர பகவான் இந்த வாரத்தில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் வந்து பார்த்தேனால் மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த நான்கு ராசிகளை கடந்து போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்க்கும்பொழுது 6ஆம் தேதி அன்னைக்கு எடுத்தேலையானால் 6ஆம் தேதி அன்னைக்கு இந்த வாரத்தில் ரமண மகரிஷியினுடைய ஆராதனை. ரமண ஆசிரமம் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி. அங்கே வந்து அவருடைய ஆராதனை நடக்கிறது. 8ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை, சித்திரை அமாவாசை. 10ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா இந்த வருஷத்தினுடைய அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய வளரும் நாளில், வளர்பிறையில் வரக்கூடிய 3ஆம் நாள், சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய 3ஆம் நாள் அக்ஷய திருத்தியைன்னு கொண்டாடுறோம். இந்த அக்ஷய திருத்தியை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா 10ஆம் தேதி என்னைக்கு வருது, 10/5/2024 இந்த வாட்டி வந்து வெள்ளிக்கிழமையில் வருது. 10ஆம் தேதி அன்னைக்கு அக்ஷய திருத்தியை, எது வாங்கினாலும் வளரும், தானம் கொடுத்தாலும் வளரும், அதனுடைய புண்ணியங்கள் மிகவும் அதிகமாகும்னு சொல்லக்கூடியது. இந்த அக்ஷய திருத்தியில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது தங்கம் வாங்குறாங்க நிறைய பேர், அதாவது பைசா வச்சுருக்கவா. பொதுவாகவே ஒரு என்ன சொல்கிறது, துவரம்பருப்பு, அரிசி, வெல்லம், இந்த மூன்று விஷயங்கள் வாங்கினோம்னாலே ரொம்பவும் நல்லது. வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திற்கும், அதாவது உணவுக்கு தட்டுப்பாடோ பொருளுக்கு தட்டுப்பாடோ அந்த வீட்டில் இருக்காது. அதனால் புதிய விஷயங்கள் வாங்கணும், சாப்பிடக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும். அடுத்தவர்களுக்கு தானம் செய்யக்கூடியதாக செய்கிறது மூலியமாக உங்களுக்கு தானத்தினுடைய, அதாவது புண்ணியங்கள் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம். அக்ஷய திருத்தியையில் பார்த்தேன்னா அக்ஷய பாத்திரம் கிடைச்சதாக சொல்லக்கூடிய காலகட்டம். இந்த அக்ஷய திருத்தியையில் எந்த ஒரு புதுசு வாங்கினாலும் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்தாலும் மிகவும் ஏற்றமாக இருக்கும். இந்த வாரத்தில் வந்து ராமானுஜர் ஜெயந்தி, திருவாதிரை நட்சத்திரம், சித்திரையில் வரக்கூடிய ஆதிரை நட்சத்திரம் இந்த வாரம் 12ஆம் தேதி அன்னைக்கு திருவாதிரை. ஸ்ரீபெரும்புதூரில் மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கும். அவர் பிறந்த ஊர் வேறு. அதனால் வந்து ஏற்கனவே 1000 ஆண்டுகள்லாம் கடந்து அவருடைய புகழ் போயின்னு இருக்கு. இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் யார் யாருக்குன்னு பார்த்தாலேயானால் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கா இந்த வாரம் 6/5/2024 12/5/2024 வரலாம் எப்படி இருக்கு. கும்பராசிக்காரர்கள் அவிட்டம் சதயம் புரட்டாது. இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று போயிருக்கார். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகம் இருக்கும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தை ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. 8ஆம் இடத்துல கேது பகவான், ராசியிலேயே சனி பகவான் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி இருக்கிறது பெரிய விசேஷம். முயற்சிகள் உங்களுடைய பண வரவுக்கு ஒரு பெரிய அச்சாரமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. 2ஆம் இடத்துல அவர் விதமான ராகு உட்கார்ந்துருக்கிறது பெரிய ஏற்றம். ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் கேந்திரத்தில் அமைஞ்சிருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். தந்தை தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 3ஆம் இடத்த சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் இருக்கிறது பெரிய விசேஷம். 5ஆம் அதிபதி 5-11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். எந்த ஒரு விஷயத்திலையும் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடத்துல இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ருண சத்ரு ரோக அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். சந்திர மங்கள யோகம் அமையிறது. பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 6ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4:30 8ஆம் தேதி காலத்தால் சாயந்தரம் ஒரு 8:30 வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். இளைய சகோதரர்கிட்ட நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் கவிஞர்கள், எழுத்தாளர்கள் இவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு, ஹெச்ஆர்னுடைய ஹெட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம்.
உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் அமையக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக சந்திர பகவான் 8ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 11ஆம் தேதி அதிகாலை 1 மணி வரலும் அந்த இடத்துல இருக்கார். உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் அதிபதி 6-11 இருக்கிறதுனால இடம் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 5ஆம் இடத்துல வந்து 11ஆம் தேதி கார்த்தாலிருந்து 13ஆம் தேதி கார்த்தால ஒரு 8.5 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதன் மூலியமாக சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. மேல் படிப்புக்குன்னு வெளிநாடு போகணும்னு பார்க்குறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொய்வு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய முயற்சிகள் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஏற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் சிறு தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த கும்பராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த இது இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், இந்த எர்த்து மூவர், அதை தவிர வந்து எண்ணெய் வித்துக்கள் இது பண்ணுறவா, கும்பராசிக்காரர்களில் வந்து இந்த எண்ணெய் வித்துக்கள் எடுக்கிறவா, அவாள்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவியை போய் சேவிச்சுருவாங்க. பிரத்யங்கரா தேவிக்கு போயிட்டு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வந்து சேரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.